வெல்கம் டு ஆன்மீக துணி சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம நினைத்த காரியம் தடை இல்லாமல் கைகூடணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம் பொதுவாக மன கஷ்டம் என்பது மனிதராய் பிறந்த எல்லோருக்கும் வருவது உண்டு ஆனால் ஒருவர் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் பயனிட்டு போனாலோ அல்லது வேலையை செய்யவே முடியாமல் போனாலோ அதனால் ஏற்படக்கூடிய மனக்கஷ்டத்துக்கு அளவே இல்லை இதில் இருந்து விடுபட்டு காரியங்கள் வெற்றி பெற என்ன வழிபாடு செய்யணும்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் சரி எந்த விஷயம் செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியலையே காரியத்தடை மிக உள்ளது என்று மன வருத்தம் உண்டு ஆனால் மனதில் நிம்மதியே இல்லை இப்படியான பல தொல்லைகளில் இருப்பவர்களுக்கு கைமேல் பலம் தரக்கூடிய பரிகாரம்தான் எலுமிச்சை பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்த சில நாட்களிலேயே நமக்கான பிரச்சனைகள் குறைந்து நல்லதொரு வழி பிறப்பதை நம்மால் நிச்சயம் உணர முடியும் ஆன்மீக ரீதியாக எலுமிச்சைக்கென்று தனி சிறப்பு உண்டு அம்மன் காளி போன்ற தெய்வங்களை எலுமிச்சை மாலையிட்டு வணங்குவது மிக விசேஷம் இதை ராஜகனி என்றும் அழைக்கிறோம் இந்த எலுமிச்சையை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மிக எளிமையான வழிபாட்டினை தான் இப்ப எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு அதோடு ஒரு நாணயத்தை சேர்த்து வலது கையில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி நாணயங்கள் எடுக்கணும்னா ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் இப்படி ஒற்றை இதுல வரக்கூடிய நாணயங்கள் எடுத்துக்கணும் நாணயத்தையும் எலுமிச்சை பழத்தையும் வலது கையில் சேர்த்து வைத்து கையை மூடிக்கொண்டு நம்ம நெஞ்சு பகுதிக்கு பக்கத்துல கையை வச்சுக்கிடணும் நமது குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் பிள்ளையாரை நினைத்து கொண்டு நமக்கு எந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமோ அந்த பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை கொடுக்குமாறு வேண்டிக்கிட்டா இன்னும் சிறப்பு இப்படி வேண்டி பிறகு அந்த எலுமிச்சையையும் நாணயத்தையும் பூஜை அறையில அப்படியே வச்சிடணும் நாம் எந்த பிரச்சனை குறித்து வேண்டினோமோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைப்பதற்கான அறிகுறி சில நாட்களிலேயே தென்படத் தோங்கும் ஒரு கட்டத்தில் நமது பிரச்சனைக்கான தீர்வு முழுமையாக கிடைக்கும் அந்த சமயத்தில் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அந்த பழத்தையும் நாணயத்தையும் உண்டியலில் செலுத்திவிட்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்துட்டு வரணும் நல்ல பலன் தரும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்